ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சங்கமயுகத்தில் சுயம் பகவான் நம் அனைவருக்கும் தனது பொக்கிஷங்களை வழங்க வந்திருக்கின்றார் இப்போது யார் அவரிடமிருந்து அனைத்தையும் அடைந்து விடுகிறார்களோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் மேலும் புத்திசாலிகள் ஆவார்கள் ஆனால் யார் தனது புத்தியினால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குழப்பங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெறுங்கையோடு இருந்து விடுகிறார்கள் சிந்தித்து பார்ப்போம் பகவான் அதிர்ஷ்டத்தினை வழங்க வந்திருக்கின்றார் பரம சுகத்தினை வழங்க வந்திருக்கின்றார் அமைதியின் சக்தியை நிரப்ப வந்திருக்கின்றார் வரங்களை வழங்குகின்றார் இப்படிப்பட்ட சூழலில் நாம் எங்கு இருக்கின்றோம் அவரிடமிருந்து முகத்தை திருப்பி வைத்திருக்கவில்லை தானே ஜென்ம ஜென்மங்களாக நாம் அவரை அழைத்து வந்தோம் பிரபுவே வாருங்கள் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்வோம் உங்களது வழிப்படிதான் நடப்போம் அனைத்தையும் தியாகம் செய்துவிடுவோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்து வந்தோம் ஆனால் எப்போது அவர் வந்து விட்டாரோ அப்போது அவரை நோக்கி பார்ப்பது கூட கிடையாது அவர் கூறுவதை குறைவாகவே கேட்கின்றோம் பாபாவே கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் நான் கூறுவதை குறைவாகவும் மாயை கூறுவதை அதிகமாகவும் கேட்கிறீர்கள் ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது யார் ஜென்ம ஜென்மங்களாக நாம் கூறியதை கேட்டு வந்தாரோ அவர் கூறுவதை இப்போது நாம் அவசியம் கேட்க வேண்டும் அவர் கூறுவதை நாம் கேட்போமானால் அதற்கு பதிலாக நாம் கூறுவதை அவர் மீண்டும் மீண்டும் கேட்பார் எனவே இப்போது நாம் அவரிடமிருந்து அனைத்தையும் பெறுவதற்காக இந்த உலகிலிருந்து புத்தியோகத்தை விலக்கிவிடுவோம் உலகில் இரண்டு விஷயங்கள் தான் இருக்கின்றன மனிதர்கள் மற்றும் வசதிகள் உலக ஆத்மாக்கள் இவற்றில்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் மனிதர்களின் மீதான பற்றுதலில் சிலரோ மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் தொந்தரவடைந்திருக்கிறார்கள் சிலரோ பௌதீக சுகங்களில் மூழ்கியிருக்கிறார்கள் சிலரோ உலக வசதி வாய்ப்புகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த வசதிகளை அடையவும் முடிவதில்லை அந்த மாய தோற்றங்களை அவர்களால் மறக்கவும் முடிவதில்லை பகவான் வந்துவிட்டார் நாம் போய் சேர வேண்டிய இடத்தை அவர் காட்டிவிட்டார் நமது லட்சியத்தை முன்னால் நிற்க வைத்து விட்டார் இப்போது நாம் திசை மாறிக்கொண்டிருக்க கூடாது இல்லையென்றால் இந்த நாட்கள் மிகுந்த ஞாபகத்திற்கு வரும் பகவான் என் முன்னிலையில் வந்திருந்தாரே உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை பகிர்ந்தளித்து கொண்டிருந்தாரே உலக நன்மைக்கான காரியத்தை செய்து கொண்டிருந்தாரே என்னை தனது துணைவராக்கியிருந்தாரே தான் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் கூட என்னை அவர் தனது துணைவராக்கியிருந்தார் ஆனாலும் நான் இழந்துவிட்டேனே நான் எத்தனை பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று இறுதியில் பச்சாதாபப்படுவதனால் எந்த பலனும் இல்லை ஏனென்றால் அப்போது காலம் கடந்து போயிருக்கும் அப்போது நாலாப்புறங்களிலும் கூக்குரல் கேட்கும் உலக மாற்றத்திற்கான சமயம் நடந்து கொண்டிருக்கும் யுகம் மாற்றமடையும் மேலும் உலக ஆத்மாக்கள் எந்த ஆத்மாக்கள் தன்னை நிரப்பிக் கொண்டவர்களாக இருப்பார்களோ அவர்களை நோக்கியே பார்த்துக் கொண்டிருப்பார்கள் எனவே தன்னைத்தான் நிறைத்து கொள்வதற்காகவும் மேலும் முழு உலகிற்கும் நன்மை புரிவதற்காகவும் இப்போது நாலா புறங்களிலிருந்தும் புத்தியோகத்தினை விலக்கிக் கொள்வோம் வைராகிய உள்ளுணர்வினை தாரணை செய்வோம் வைராகியம் என்பதன் அர்த்தம் வறண்ட தன்மையல்ல மாறாக நாலா புத்தியினை விலக்கிக் கொள்வதாகும் ஒருவரிடம் மட்டுமே செலுத்துவதாகும் உலக கவர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது செல்வத்தின் கவர்ச்சியாக இருக்கலாம் தேகதாரிகளின் கவர்ச்சியாக இருக்கலாம் பதவியை பற்றியதாக இருக்கலாம் பெயர் புகழ் மரியாதையை தேடக்கூடியதாக இருக்கலாம் அவை அனைத்திலிருந்தும் நாம் வெளியேறிவிட வேண்டும் இதனைத்தான் முழுமையாக பிச்சைக்காரனாவது என்று கூறப்படுகிறது அனைத்தையும் ஒருவரிடம் அர்ப்பணம் செய்துவிடுவோம் அனைத்து பிராப்திகளையும் அந்த ஒருவரிடமிருந்தே அடைய வேண்டும் ஆனால் பலருக்கும் இது கடினமாக தோன்றலாம் இருந்தாலும் இதனை நன்றாக அனுபவம் செய்ய வேண்டும் இன்று பயிற்சி செய்வோம் இந்த உலகின் விளையாட்டு இப்போது முடிவடைகிறது எண்பத்து நான்கு பிறவிகள் மிக அழகான பாகத்தினை நான் நடித்து வந்தேன் நான் ஹீரோ நடிகனாக இருந்தேன் இப்போது அனைத்தையும் விட்டுவிட்டு மேலும் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நான் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் ஆத்மா வீடு திரும்பிச் செல்வதை காண்போம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் எனது தாமத்திற்கு செல்கின்றேன் மேலும் பாபாவின் அருகாமையில் அமர்ந்து விட்டேன் பிறகு சத்யுகத்தில் எனது பாகத்தினை நடிப்பதற்காக வந்துவிட்டேன் ஓம் சாந்தி